வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் சூட்டல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு டம்ளர் கோதுமை மாவு கிராம் கணக்குக்கு 200 கிராம், 2.5 டம்ளர் வந்து ஜீனி கிராம் கணக்குக்கு 500 கிராம், 100 கிராம் நெய், கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்க கோதுமை மாவை சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சலிச்சுட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்து கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டியே இல்லாமல் கரைச்சி விட்டுறணும். நல்லா கட்டியே இல்லாமல் கரைச்சி விட்டாச்சு. இப்போ இது கூட இன்னும் 3 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம். எந்த டம்ளரில் கோதுமை மாவு அளந்தமோ அந்த டம்ளரில் தான் நம்ம தண்ணி சீனி எல்லாத்தையுமே அளந்தெடுத்துக்கணும். கரைச்சி விட்டுறலாம். கோதுமை மாவு கரைச்சி விட்டாச்சு, இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். இதில் முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு செவந்து வந்த பிறகு எடுத்துடலாம். அதே பேனில் நம்ம கலந்து வச்சுருக்க கோதுமை மாவு சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாகிட்டே வருது. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் கட்டி தட்டிகிட்டே வந்துடும். அடுத்து கேரமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம 2 டம்ளர் சீனி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து 1/2 டம்ளர் போல் சீனி எடுத்து இந்த பேனில் சேர்த்துடலாம். இதில் 2 ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த சூட்டல்வா ஒரிஜினல் கலர்லேயே வேணும் அப்படிங்கிறதுனால இந்த கேரமல் நான் செய்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதில் கலர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு கலந்து விட்டுறணும். கேரமல் நல்லா கலராகி வந்துருச்சு, இதை ஒரு சைடு வச்சிடலாம். இதில் நம்ம மிச்சம் வச்சுருக்க 2 கப் சீனி சேர்த்து கலந்து விட்டுறலாம். சீனி லைட்டாக கரைஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க கேரமல் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறணும். நெய் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கேரமல் சேர்த்த பிறகு இப்படி கட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம கலந்து விட அது வந்து கரைஞ்சிட்டே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட வேண்டியதுதான். இந்த சூட்டல்வா செய்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம தண்ணி ஜீனி எல்லாத்தையுமே அளந்தெடுத்துக்கணும். 1 கப் கோதுமை மாவு எடுத்தீங்க அப்படின்னா அதே கப்பில் 4 கப் தண்ணி, 2.5 கப் வந்து ஜீனி, 1/2 கப் நெய் சேர்த்து திக்காக வர அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துடலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி ஹல்வா பதத்துக்கு வருது. நம்ம ஊற்றின நெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும். அதே மாதிரி பேனில் ஒட்டாமல் திரண்டு வரணும். பாருங்கள், நல்லா திக்காகி வந்துட்டுருக்கு. இது கூட இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு 100 கிராம் நெய் வந்து கரெக்டாக இருக்கும். ஹல்வா நல்லா கெட்டியாகி பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. நம்மளோட சூட்டல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கப் மாவுக்கு எவ்வளோ ஹல்வா கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம வச்சுருக்க சூட் அல்வாவை நெய் தடவின பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.